வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரி பகுதியை சேர்ந்தவர்தான் சாந்தி என்பவரின் மகளான லாவண்யா, வயது 20. இவர் கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் கேவி குப்பம் சீதாராம்பேட்டையில் இவர்கள் வாடகை வீட்டில் ஒன்றில் வசித்து வந்தனர். திருமணம் முடிந்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் லாவண்யா தனது சகோதரியின் 2 வயது பெண் குழந்தை ஒன்று தாய் வீட்டில் இருப்பதாகவும், தன் மீது அதிக பிரியம் வைத்திருப்பதால் அந்த குழந்தையை வாங்கி வரும்படியும் கணவரான பிரவீன்குமாரிடம் தெரிவித்துள்ளார். குழந்தையை எடுத்து வந்து 4 நாட்களாக ஆசை ஆசையாய் லாவண்யா பராமரித்துள்ளார். இதனை பார்த்து பிரவீன்குமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைக்கு உண்மையான தாய் யார் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போதுதான் லாவண்யா தான் ஏற்கனவே சக்திவேல் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், அவருக்கு பிறந்ததுதான் இந்த குழந்தை என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் கணவரிடம் சண்டையிட்டு தாய் வீட்டிற்கு வந்த நேரத்தில்தான் தான் திருமணம் ஆகாத சிங்கிள் என்று ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதையும் காதல் கணவரான பிரவீன்குமாரிடம் தெரிவித்துள்ளார். நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதை அறிந்து நொந்து போன பிரவீன்குமார் தினமும் குடிபோதையில் வந்து லாவண்யாவிடம் சண்டையிட்டும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை குடிபோதையில் வந்த பிரவீன்குமாருக்கும் லாவண்யாவுக்கும் வாய் தகராறு முற்றிய நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 2 வயது பெண் குழந்தையை பிடித்து தூக்கி வீசியுள்ளான் பிரவீன்குமார். சுவற்றில் தலை மோதியதில் பலத்த காயமடைந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானது. குழந்தையின் கொலையை மறைக்க திட்டமிட்ட லாவண்யாவும் பிரவீன்குமாரும் சேர்ந்து சடலத்தை குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று குழந்தை குப்புற விழுந்து மயக்கமடைந்ததாக கூறியுள்ளனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அது ஏற்கனவே உயிழ்ந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தினர். இதற்கிடையேதான் தனது முதல் கணவரான சக்திவேலை தொடர்பு கொண்டு குழந்தை தவறி விழுந்துவிட்டு இறந்ததாக தகவலை தெரிவித்துள்ளார் லாவண்யா. அவரோ தனது குழந்தையின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையின் உடலை கொண்டு சென்றனர். அதில் குழந்தையின் பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. காவல்துறையினர் விசாரணையில் குழந்தை குப்புற விழுந்ததாக பொய் சொன்னதாக காதல் ஜோடி வசமாக சிக்கிக் கொண்டது. இதையடுத்து பெற்ற குழந்தையின் கொலையை மறைக்க முயன்ற கொலைகார தாயையும் பிஞ்சு குழந்தையை கூட என்று பார்க்காமல் சுவற்றில் அடித்து கொன்ற கொடூர காதலனையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குடியால் மதியிழந்து குழந்தையை கொன்று கொலைகாரனாகி இருக்கிறான் கொடூர இளைஞன். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு காதல் பைத்தியம் முற்றி பார்ப்பவரையெல்லாம் காதலித்து திருமணம் செய்ய நினைத்தால் என்ன மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது இந்த குழந்தையுடைய கொலை சம்பவம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.